சரித்திரம் போகும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள் நம்ம வந்து இனிமேல் வந்து ஒன் வேர்ட் சீரிஸ் ஷார்ட் கட் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து புக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தெரிந்து கொள்வோம்ல வந்து இருக்கும் புனையா ஓவியங்கள் பற்றி நம் இலக்கியங்கள் கூறும் செய்திகள்னு சொல்லி அது ரெண்டு நூலுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்கான ஷார்ட்கட் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு புனையா ஓவியங்கள்னால் என்னென்னு தெரிஞ்சுப்போம் புனையா ஓவியங்கள்னால் என்னென்னா வேற ஒன்றும் இல்லை அதாவது வண்ணம் தீட்டாமல் வரையப்படும் அதாவது ட்ராயிங்கோட அவுட்லைன் அதுதான் வந்து என்ன புனையா ஓவியங்கள் வண்ணம் தீட்டப்படாமல் வரையப்படும் ஓவியங்கள் தான் என்னது புனையா ஓவியங்கள் ஒன்லி அவுட்லைன் மட்டும் இருக்கும் கோடுகளை மட்டும் வரைவாங்க அதுதான் புனையா ஓவியங்கள்னு சொல்லுவாங்க இதை பற்றி வந்து ரெண்டு இலக்கியங்கள் வந்து கூ கூடியிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை வந்து பார்க்கலாம் இந்த பாட்டு அது என்ன நூல் இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து பார்க்க போகிறோம் புனையா ஓவியம் கடுப்பை புனைவில் புனையா ஓவியம் கடுப்பை புனைவில் கடுப்பை புனைவில் இதை சொன்ன நூல் வந்து நெடுநல் வாடை புனையா ஓவியம் கடுப்பை புனைவில் இதை வந்து சொன்ன நூல் வந்து நெடுநல் வாடை இதுக்கு ஷார்ட்கட் எப்படின்னா கடுப்பாக இருக்குது நாளாக வந்து வாடையில் இருக்கேன் வாடை மீன்ஸ் என்னதுன்னா அது என்னதுன்னா குளிர் ஓகேவா வாடைன்னா நம்ம என்ன சொல்லுவோம் குளிர்னு சொல்லுவோம் ஸோ நாளாக என்னவாக இருக்குது கடுப்பாக இருக்குது குளிரில் நிற்கிறதுனால அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க கடுப்பு அப்போ எப்படி ஞாபகம் வந்துடணும் உங்களுக்கு புனையா ஓவியம் கடுப்பை கடுப்புன்னு பார்த்துட்டாலே நெடுநல் வாடை ஓகேவா கடுப்பாக இருக்குது எதனால் நெடுநாளா நாங்கள் வந்து குளிரில் நிற்கிறதுனால கடுப்பு நெடுநல் வாடை அடுத்து வந்து எப்படின்னா புனையா ஓவியம் இதுவும் புனையா ஓவியம் ஆனால் புறம் போந்தன்ன புறம் போந்தன்ன புறம்னா என்னது வெளியூர் போகிறது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க மணி மணினா பணம் மணிக்காண்டி தான் நம்ம எப்போவும் போவோம் புறம் போவோம் அதாவது உழைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க மணிக்காக தான் வந்து புறம் போவாங்க அப்போ புறம் போந்தன்ன அப்போ புனையா ஓவியம் பற்றி ரெண்டு நூல் சொல்லியிருக்கு அதில் கடுப்புன்னு வந்துட்டாலே நெடு நாளாக நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் வாடையில் இருக்கிறேன் அதாவது குளிர்ல நிற்கிறேன் அதுக்கப்புறம் புறம் போந்தெண்ணா மணி மணிக்காக தான் என்ன பண்ணுவாங்க புறம் போவாங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்